ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிராணி. கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டோம்னா, கூகுள் இப்ப ரீசெண்டா ஒரு 8 மால்வேர் அப்ளிகேஷன்ஸை தன்னோட பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், இந்த பேங்கான ப்ரோசஸ்க்கு அப்புறம் எக்ஸாக்டா என்ன மாதிரி பாலிசிஸ் வரப்போகுது அப்படின்றதையும் நாம கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் புதுசு அப்படினாலோ இல்ல இந்த சேனல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற சில டெக் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற சில மேல்வேர் அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எடுத்த உடனே மேல்வேர் அப்ளிகேஷன்ஸ் எதனால இவனால ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது இல்ல, எதனால இவ்வளவு 3 மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எதனால இவங்க வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் வந்து மேல்வேர் இன்ஜெக்டடா இருக்கு, இது வந்து கண்டிப்பா உங்களோட டிவைஸ்ல வந்து ஏதாவது ஒரு அட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கடைசியா ஏன் இவங்க குண்டை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆப்பிள் தான் இருக்கும் இல்ல கூகுள் தான் இருக்கும், இவங்களோட ஆப் ஸ்டோர்ல வந்து ஏதாவது ஒரு டெவலப்பர் அவங்க தன்னோட அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இனிஷியலா வந்து ஃபுல்லா ட்ரைஸ் அவுட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு மேல்வேர் இன்ஜெக்டர் இல்ல மெலிஷியஸ் ஸ்கிரிப்ட் ஏதாவது இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா யாரு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதை ஒர்க்க பப்ளிஷ் தந்ததுக்கு அப்புறம் இந்த டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சில பேர் தெரிஞ்சும் பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமையும் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன்ல இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸா இருக்கும் இல்ல அவங்களே ஓனா எழுதுற ஸ்கிரிப்ட்ஸா இருக்கும், அதுல வந்து ஏதாவது ஒரு மெலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து அப்டேட் பேசிஸ்ல வந்து அவங்க அப்டேட் தந்துருவாங்க. அந்த அப்டேட் மூலமா என்னன்னா, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் வந்து மெலிஷியஸ் அப்ளிகேஷன்ஸா மாறிடுது. ஓகே, இப்ப கூகுளோட சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்னன்னா, இந்த ஒரு மேல்வேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆட்டோ லைகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எக்ஸாக்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இது உங்களோட எஸ்எம்எஸ் வந்து இது ஸ்டீல் பண்ணும். ஓகே, உங்களோட ஓடிபிஸ் இருக்கும், ஓடிபி எல்லாம் இருக்குல்ல, உங்களோட பேங்க்ல இருந்து வர ஓடிபிஸ் இல்ல வேற ஏதாவது பின் ரிலேட்டட் திங்ஸ் எதா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபெச் அவுட் பண்ணி இது அட்டாக்கர்ஸ்க்கு சென்ட் பண்ணும். இது மூலமா நிறைய பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பை ஆகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஃபெக்டடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஒரு லிஸ்டே தந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான நேம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்க மொபைல்ல இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா வந்து நீங்க இது எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, தேவையே இல்லை. இதுக்கான செகண்ட் ஆப்ஷனோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸோ நிறைய உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க மறந்தே கூட இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. கைஸ், இந்த வீடியோ ஓரளவுக்குனாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக 400 ரூபீஸ்க்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் உள்ள ஒரு பெஸ்டான கோர்ஸ் நான் மேக் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க என்கிட்ட அந்த கோர்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். கைஸ், பாய்.